அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஆரோக்கியசாமி. ஆனந்தா கல்லூரியிலே உதவி பேராசிரியராக வணிகவியல் துறையிலே கடந்த 15 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த ஜியோ கல்வி உலகத்திற்கு உங்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்வு கொள்கிறேன். இந்த ஜியோ கல்வி உலகத்திலே நான் சரக்கு மற்றும் சேவை வரி என்கின்ற தலைப்பில், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் என்கின்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் கலந்துரையாட இருக்கிறேன். இந்த ஜியோ கல்வி உலகம் உங்களுக்கு கல்வி அறிவை பெற்றுத்தருவதிலே பெரும் பங்கு ஆற்றுகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் நாம் இன்று இந்த சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த பகிர்வினை மேற்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த பகிர்வினை மேற்கொள்வதிலே நான் பெரும் மகிழ்வோடு இந்த சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த பகிர்வை தொடர்கின்றேன். சரக்கு மற்றும் சேவை வரி என்றால் நம்முடைய நாட்டில் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நம்முடைய நாட்டில் எவ்வாறு பின்பற்றப்படுகின்றது என்பதை நாம் தற்போது ஒவ்வொன்றாக பார்க்க உள்ளோம். இந்த ஜிஎஸ்டி கடந்து வந்த பாதைகளை நாம் முதலாவதாக பார்க்க இருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி ஆனது முதன் முதலாக இந்தியாவிலே 2016 வருடம் ஜூன் மாதம் 14 தேதி ஜிஎஸ்டி டிராஃப்ட் மாடல் என்கின்ற இந்த சட்ட முன்வடிவை பப்ளிக் டொமைனிலே பகிர்ந்து கொண்டார்கள். அதன் பிறகு 3 தேதி ஆகஸ்ட் மாதம் ராஜ்யசபாவிலே இந்த ஜிஎஸ்டி பில் ஆனது பாஸ் ஆகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமே என்றால் 8 தேதி ஆகஸ்ட் மாதம் லோக்சபாவிலே இந்த ஜிஎஸ்டி பில்லானது பாஸ் ஆகி, அதன் பிறகு 8 செப்டம்பரிலே ஆளுநர் பிரசிடென்ட்டுடைய ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெறப்பட்டது. அந்த ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு 12 தேதி செப்டம்பர் மாதம் கேபினெட் அப்ரூவல் அப்படின்றது ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்ம் செய்யப்பட்டது, ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்தோமேயானால் 16 தேதி செப்டம்பர் மாதம் கவர்மெண்ட்டு நோட்டிஃபைஸ், கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி 101 சிஏஏ என்று. அதன் பிறகு 22-23 தேதி செப்டம்பர் மாதம் முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடைபெறுவது. அதன் பிறகு பார்த்தோமேயானால் 26-27 செப்டம்பரிலே இந்த டிராஃப்ட் ரூல்ஸை வந்து பப்ளிக் டொமைனிலே, அந்த ஜிஎஸ்டியுடைய டிராஃப்ட் ரூல்ஸை பப்ளிக் டொமைனிலே அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அதன் பிறகு பார்த்தோமேயானால் நவம்பர் மாதம் 3 தேதி ஜிஎஸ்டி ரேட்ஸ், என்னென்ன வரி விகிதங்களை அறிமுகப்படுத்தலாம் என்பதிலே முடிவு செய்யப்பட்டு எக்ஸம்டட் 5%, அதாவது 5%, 12%, 18%, 28% என்று 5 வரி விகிதங்களை முடிவு செய்யப்பட்டு 3 தேதி நவம்பர் மாதம் முடிவு செய்யப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தோமேயானால் 26 தேதி நவம்பர் மாதம் ரிவைஸ்டு டிராஃப்ட் அப்படின்ற ரிவைஸ்டு டிராஃப்ட் லாவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு பப்ளிக் டொமைனில் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதன் பிறகு இறுதி கட்டமாக ஜிஎஸ்டி லா அண்ட் ரூல்ஸ் அப்படின்றது நமக்கு சட்ட முன் வடிவாக ஜூலை 1 தேதி 2017 வருடத்திலே நமக்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு நாம் பார்த்தோமேயானால் ஏன் இந்த ஜிஎஸ்டி, இது எதன் இதனுடைய பயன்பாடு என்ன, எதற்காக இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை நம்மிடத்திலே கொண்டு வருகின்றார்கள் என்று பார்த்தோமேயானால், முதலாவதாக சிம்பிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, எளிய வரி விகித முறை அப்படின்னு அழைக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோமேயானால் எலிமினேட்ஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்றாங்க. கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா ஒரு தடவை வரி விதித்து மீண்டும் ஒரு தடவை அதே பொருளுக்கு வரி விதிக்கிறப்ப டபுள் டாக்ஸேஷன் சொல்லக்கூடிய இரட்டை வரி விதிப்பு முறையை பின்பற்றப்படுகின்றது.
அதை தவிர்க்கும் விதமாக இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது கொண்டாடுறாங்க. அதுக்கு பிறகு டெக்னாலஜி ட்ரைவன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுவலாக இல்லாமல் ஒரு ஆன்லைன் டெக்னாலஜி சிஸ்டமாக இந்த வரி விதிப்பு முறையை கொண்டு வருகின்றார்கள். அதற்கு அப்பாற்பட்ட பார்த்தோம் என்றால் நம் நாட்டினுடைய வருவாயை அதிகரிப்பதற்காகவும் இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற இந்த வரி விதிப்பு முறையை நம்மிடையே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்றது. இதற்கு முன்னாடி உள்ள வரி விதிப்பு முறை இந்தியாவில் எவ்வாறு பின்பற்றினோம் என்று பார்த்தால், இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைரக்ட் டேக்ஸில் வந்து வருமான வரி, சொத்து வரி அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதாவது நேரடி வரிகள், மறைமுக வரிகள்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த நேரடி வரிகளில் வருமான வரி, சொத்து வரி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த மறைமுக வரிகளில் வந்து சென்ட்ரல் டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸ், அதாவது மத்திய வரி, மாநில வரி அப்படின்னு பிரிக்கிறோம். மத்திய வரியில் பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, கஸ்டம்ஸ் டேக்ஸ், இது மாதிரி விஷயங்களையும். இந்த மாநில வரியில் பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸு, மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ ஆடட் டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸு, லக்ஸுரி டேக்ஸு, லாட்ரி டேக்ஸு, இது போன்ற வரிகளை எல்லாம் மாநில அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு முறையாக நாம் இதற்கு முன்னால் உள்ள வரி விதிப்பு முறையை இந்தியாவிலே பின்பற்றி வந்திருந்தோம். தற்போது பார்த்தோமேயானால் இந்த வரி விதிப்பு முறையானது முற்றிலுமாக மாறுபட இருக்கிறது. இந்த வரி விதிப்பு முறையை முன்னாடி பார்த்தது போல நேரடி வரி, மறைமுக வரி என்று இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம். நேரடி வரியில் எந்த மாற்றமும் இல்லை. இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, அதாவது வருமான வரியும் சொத்து வரியும் அப்படியே ஃபாலோ பண்ணப்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றதில் ஜிஎஸ்டியை மெயினாக கொண்டாடுறாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து இந்த ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்குள்ளே கொண்டாடுறாங்க. அதில் வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. இன்ட்ரா டேக்ஸ் அப்படின்னா மாநிலங்களுக்குள்ளேயே ஆன வரி, மாநிலங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு இடையேயான வரி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. மாநிலங்களுக்கு உள்ளேயான வரியை வந்து சிஜிஎஸ்டினும் எஸ்ஜிஎஸ்டினும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான, இன் பிட்வீன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்குமான வரி விதிப்பு முறையை வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இதை வந்து தற்போது பின்பற்றப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்ப்போம்னா எந்தெந்த டேக்ஸ் எல்லாம் அந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டிக்குள்ளே உள்ளே வருது, அந்த பழைய வரி விதிப்பு முறைகளை எப்படி வந்து இதில் உள்ளே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி வரி விதிப்பு முறையாக, அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய வரி விதிப்பு முறையாக அதை நாம் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, கஸ்டம்ஸ் டியூட்டி, இதெல்லாமே அதில் வருது. எஸ்ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது சேல்ஸ் டேக்ஸு, பொழுதுபோக்கு வரி, லக்ஸூரி டேக்ஸு, லாட்ரி டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸு, பர்ச்சேஸ் டேக்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த மாதிரியான வரி விதிகளை எல்லாத்தையுமே எஸ்ஜிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய இந்த மாநில வரி விதிப்பு முறையில் பின்பற்றுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஐஜிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறது. ஐஜிஎஸ்சி அப்படின்றது சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் தான், சரிங்களா, அதை வந்து ஐஜிஎஸ்டின்னு சொல்லலாம். இது ஒரு மத்திய அரசாங்கத்தின் கீழ், நேரடியாக மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு வரி விதிப்பு முறையாக அதை கருதப்படும். இப்போ எப்படி வந்து ஒரு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு படமாக விளக்கி இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்டியில் வந்துட்டு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம். சிஜிஎஸ்டினா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, ஐஜிஎஸ்டினா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைகளாக பிரிக்கிறோம். சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, ஐஜிஎஸ்டி அப்படின்னா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஜிஎஸ்டியில் கொண்டு வரோம்.
இந்த ஜிஎஸ்டிக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைஸ் டூட்டி, ஏடிஇ, சர்வீஸ் டேக்ஸு, சர்ஜார்ஜ் அப்படின்ற கூடுதல் வரி, இது எல்லாமே வந்து சிஜிஎஸ்சி அதாவது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்குள்ளே போயிடுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வேட் அப்படின்னு முந்தைய வரி விதிப்பில் சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டு வரி வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பர்ச்சேஸ் டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸு, லக்ஸூரி டேக்ஸு, சர்ஜார்ஜ், இது எல்லாமே வந்து எஸ்ஜிஎஸ்சியில் அதாவது ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் கொண்டு வர்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸு, சிவிடி, எஸ்ஏடி அப்படின்ற இந்த டேக்ஸை வந்து ஐஜிஎஸ்சி அதாவது இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்குள்ளே கொண்டாடுறாங்க. இப்படி மூன்று வகைகளாக பிரித்து நாம் இதை எல்லாத்தையுமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டாடுறோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டியில் நான் ஏற்கனவே சொன்னபடி மாநிலங்களுக்கு உள்ளேயான வரி, மாநிலங்களுக்கு இடையேயான வரி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க, இன்ட்ராஸ்டேட் அப்புறம் இன்டர்ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்க. இன்ட்ராஸ்டேட் அப்படின்னா மாநிலங்களுக்கு உள்ளேயான வரி, சரிங்களா, அதை வந்து ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்றாங்க. இன்டர்ஸ்டேட்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ இது மாதிரியான விஷயங்களை நாம் இப்போ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஐஜிஎஸ்டினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, சிஜிஎஸ்சி அப்படின்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, எஸ்ஜிஎஸ்சி அப்படின்னா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது கீழே யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்கு வந்து யூடிஜிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்ற டேக்ஸு கீழே கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம ஜிஎஸ்டியில் இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய விகிதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில் ரேட்டட் ஜிஎஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து மில்க்கு, பால், முட்டை, வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் நில் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து 0.1% அப்படின்றது எக்ஸ்போர்ட்டர்ஸுடைய குட்ஸ் இருக்குது, 0.25 அப்படின்றது ரஃப் டைமண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3% அப்படின்றது ப்ரீசியஸ் ஸ்டோன், கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இந்த மாதிரி இது கொடுக்குறாங்க. 5% அப்படின்றதுல நெசசிட்டிஸு, ஹவுஸ்ஹோல்டு நெசசிட்டிஸ், நம்மளுடைய வீட்டு உபயோக தேவைக்காக உள்ள எல்லா பொருட்களையும் அதாவது எடிபிள் ஆயிலு, சுகரு, ஸ்பைஸு, டீ, காஃபி இது போன்ற பொருட்களுக்கெல்லாம் 5%, 12% அப்படின்றது கம்ப்யூட்டர்ஸு அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும், 18% அப்படின்றது ஹேர் ஆயிலு, டூத்பேஸ்ட்டு, சோப்பு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் குட்ஸு, கேபிட்டல் குட்ஸு இது மாதிரியானவங்களுக்கும், ரொம்ப லக்ஸூரியாக உள்ள ஐட்டங்களுக்கு காரு, கன்சியூமர் டியூரபிள்ஸு, ரெஃப்ரிஜிரேட்டரு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் 28% நம்ம வரி விதிகளாக பார்க்குறோம். அதுக்கடுத்து ஹெச்எஸ்என் கோடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொரு கமாடிட்டிக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கோடு வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஹெச்எஸ்என் கோடு அப்படின்றது இஸ் டெவலப்டு பை த வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றவங்க அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சேலத்துக்கு மாம்பழம் அப்படின்னா அந்த சேலத்து மாம்பழத்துக்குன்னு ஒரு குறியீடு வச்சுருக்காங்க. அப்போ அந்த குறியீடை வேறு எந்த பொருளுக்கும் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா, திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வா இந்த மாதிரியான ஒவ்வொரு பொருளுக்குமான ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நம்பரு கரெக்டாக நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டியில் ஃபாலோ பண்ணணும். அதை தான் வந்து ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நியூமன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எஸ்என் கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இதை வந்து ஒரே காமன் கோடாக ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த உலகத்தின் உள்ள எல்லாருமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த ஹெச்எஸ்என் கோடை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி எப்படி டிட்டர்மினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக பார்த்தோம் அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர், பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. அந்த சரக்கை அளிப்பவர் இருக்கார் இல்லையா, சரக்கை அளிப்பவர் அதாவது த செல்லர் அவர் வந்து எந்த இடத்துல இருக்கார், எந்த இடத்துல இருந்து சப்ளை பண்ணுறாங்க அந்த பொருளை அப்படின்ற ரெண்டு இதை வச்சு தான் நாம் வந்து டிட்டர்மின் பண்ணுறோம் ஜிஎஸ்டியை. இதில் வந்து இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர், பிளேஸ் ஆஃப் த சப்ளை, இது ரெண்டுமே கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே ஒரே மாநிலம் கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னா, சார்ஜ் ஆஃப் டேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு வந்து சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் இருக்கும். ஓகேங்களா, ஒரே மாநிலத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா சிஜிஎஸ்டி சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸும் எஸ்ஜிஎஸ்டின்ற ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸும் இருக்கும். இப்போ இன்டர் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையரு, பிளேஸ் ஆஃப் த சப்ளை, இது ரெண்டையும் பார்த்தோம்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் வந்து கர்நாடகாவில் இருக்காங்க, ஆனால் பிளேஸ் ஆஃப் சப்ளை அவங்க எந்த ஏரியாவுக்கு நம்ம பொருள் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க சப்ளை பண்ணுறாங்க, தமிழ்நாடுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பொருள் போகுது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் எப்படி வந்து இன்டர் ஸ்டேட் அப்படின்ற பொருள் எப்படி வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கு இல்லையா, அந்த இது லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர், இது ரெண்டையும் வச்சு சார்ஜ் ஆஃப் டேக்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர் ஸ்டேட்டில் ஐஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை வச்சு தான் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது சென்ட்ரல் டேக்ஸு இன்டக்ரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய வரியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரர் இருக்காங்க, ஹோல்சேலர் இருக்காங்க, ரீட்டெய்லர் இருக்காங்க. மேனுஃபேக்சர்னால் உற்பத்தியாளர், ஹோல்சேலர்னால் மொத்த வியாபாரின்னு சொல்கிறோம், ரீட்டெய்லர்னால் சில்லறை வியாபாரி, அதுக்கப்புறம் கன்சியூமர்கிட்ட போகுது. இதுக்கு இடையில் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு, பேங்க்ஸு, இந்த மாதிரியான இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கடை திறக்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி நம்பர் வந்து மொத்தம் 15 டிஜிட் வரும். ஓகேங்களா, ஒவ்வொரு டேக்ஸ் பேயரும் ஸ்டேட் வைஸாக பேன் பேஸ்டாக, பேன் கார்டுன்னு சொல்லக்கூடிய அதை அடிப்படையாக கொண்ட ஒரு 15 டிஜிட் ஜிஎஸ்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதான் ஜிஎஸ்டிஐஎன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிஜிட் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டிஜிட், அதாவது 1, 2, இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க ஒரு கோடு வச்சுருப்பாங்க. இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு 2 டிஜிட்டில் ஒரு கோடு வச்சுருப்பாங்க. அதுவும் அதுக்கப்புறம் அந்த யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேன் கார்டுடைய நம்பர், அந்த நம்பரு 3-12 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் என்டிட்டி கோடு அப்படின்றது செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு கோடும், அப்புறம் ஒரு பிளாங்க் கோடும், அதுக்கப்புறம் செக் டிஜிட்டும் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டிஐஎன் என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், 15 இலக்கங்களை கொண்ட நம்பராக இது விளங்குகிறது. இதில் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் குட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் குட்ஸில் வந்து ஜிஎஸ்டியில் வந்துட்டு உட் பி 0 ரேட்டடாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஏரியாக்களில், இப்போ சிறப்பு பொருளாதார மண்டலம்னா எப்படின்னா, இப்போ வறட்சி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சிவகங்கை, ராமநாடு, இது போன்ற மாவட்டங்களை வந்து தான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியா வளர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக அதை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்கிறாங்க. அதில் வந்துக்கிட்டு அந்த மாதிரி ஏரியாவுக்கும் 0 ரேட்டடாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் டேக்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 விதங்களாக இருக்குது, 5%, 12%, 18%, 20%னு இந்தியாவில். இப்போ மற்ற நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் 10%, ஃப்ரான்ஸில் 19.60%, கனடாவில் 5%, ஜெர்மனியில் 19%, ஸ்வீடனில் 25% இருக்குது, நியூசிலாந்தில் 15%, பாகிஸ்தானில் 17%னு இந்த மாதிரி இன்றைக்கி உள்ள ரேட்டு, ஜிஎஸ்டியுடைய ரேட்டு வந்து அந்த மாதிரி மற்ற கண்ட்ரிகளில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிஎஸ்டிக்கு உள்ளே வராத ஒரு சில பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் உள்ளடக்கிய பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி அப்ளை ஆகலை, இது வரைக்கும் கொண்டு வரல, உள்ளே கொண்டு வரல. அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்டான பெட்ரோல், டீசலு, இது போன்ற கேஸ், இந்த மாதிரி பொருட்களையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டாடலை. அதே மாதிரி புகையிலை சார்ந்த பொருட்கள், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு, அதுவும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே இன்னமும் கொண்டாடாமல் இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதுக்கெல்லாம் வேட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வேட்டுன்னு சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டு வரியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்போ இதில் வந்துக்கிட்டு ஃபிலாஸ் ஆஃப்
இப்போ இதுதான் வந்து இந்த ஜிஎஸ்டி உடைய முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, மேஜர் ஃப்ளாஸ் ஆஃப் திஸ் மாடல் வந்து லோக்கல் டீலர் ஹவ் டு பே த ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி இன் அடிஷன் டு எஸ்சிஎஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. லோக்கல் சப்ளையராக இருந்தால் சிஜிஎஸ்டியும் எஸ்சிஎஸ்டியும் போடணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். ஸோ இது மாதிரியான வரி விதிப்புகளை தான் நம்ம இந்தியாவில் நம்ம ஜிஎஸ்டின்ற பேரில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜிஎஸ்டியை பற்றின அறிமுகத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அறிமுகம் உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன். போதுமான அளவு கால அவகாசம் கிடைக்கின்ற பொழுது இன்னொரு வேளையிலே மீண்டும் ஒரு சில பகிர்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்தளிக்க அடுத்த முறை நான் ரெடியாகிட்டு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.